இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்காட்ல சீப் அண்ட் பெஸ்டான ரூம்ஸ் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஃபேமிலி இல்ல பேச்சுலர்ஸ் யார் வந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ் தான். அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ வந்து கிடைக்கும். இந்த வியூ எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். முதல்ல வந்து இந்த ரூம் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து காட்டுங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூமு. இங்க ஒரு இது, அங்க ஒரு காட்டேஜ் இருக்கு. பின்னாடி வந்து நடுவில் அங்கே இங்கே வந்து காட்டுங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடுவுலேயே வந்துட்டு ரெண்டு மூணு இது மாதிரி இருக்குது, காட்டேஜ் மாதிரி. நீங்கள் வந்து எது வேணும்னாலும் ஃபேமிலியோடு வந்தீங்கனாலும் சரி, இல்லை பேச்சுலர்ஸோடு வந்தீங்கனாலும் சரி, இந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரூமை போயிட்டு இப்போ நம்ம உள்ளே பார்க்கலாம். ரூம் மட்டும் இல்லை, இங்கே சுற்றி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக வந்து காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போ வாங்க ரூம் பார்க்க போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெட்டெல்லாம் இருக்குது, நீங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து டேபிள் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். டிவி இருக்குது, உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே இருக்கிறது இல்லாமல் மேலேயும் வந்துட்டு நம்ம வந்து தூங்குறதுக்கான ஒரு இது இருக்குது. பேச்சுலர்ஸோடு வந்தோம்னா நாலு பேர், குறைஞ்சபட்சம் நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். சரி நீங்கள் வாங்க, காட்டுற மேலே காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் இருக்கு, உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்காக. நீங்கள் எதாவது வைக்கிறதுனா வச்சுக்கலாம். கப்புள்ஸாக வந்தீங்கனாலும் இங்கே வந்து வந்துக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அதே போல் வந்து பெட்டு, நான் சொன்ன மாதிரி கீழே ரெண்டு பேர் மூணு பேர் வரைக்கும், மேலே ரெண்டு பேர் மூணு பேர் வந்து படுத்துக்கலாம். ஸோ வெளியே அவுட் சைடு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு பால்கனி இருக்குது. ஈவினிங் டைமில் நீங்கள் சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா சுற்றி வந்து இங்கே ஒரு டேபிள் போட்டு சேர் போட்டு நீங்கள் பட்டு உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். வியூ அதை மாதிரி உங்களுக்கு சூப்பராக வந்து கிடைக்கும். அந்த சைடு காட்டுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வியூ வந்து கிடைக்கும். நீங்கள் ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏதாவது டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து காஃபியோ இல்லை டீயோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். ரொம்ப அழகான ஒரு இடம். அதே போல் நீங்கள் மேலே வாங்க, மேலே மொட்டை மாடியை காமிச்சிருக்கேன். ஆ வாங்க, இது இந்த மொட்டை மாடியிலேருந்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் காட்ட போகிறேன். பாருங்கள் அந்த சைடு காட்டுங்க. இந்த மொட்டை மாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு சேலம் சிட்டி வந்து தெரியும். பகலில் பார்க்குறப்ப உங்களுக்கு சின்ன சின்ன வீடு பில்டிங்ஸ் மட்டும்தான் அப்படி வெள்ளை வெளையாக அப்படி தெரியுது. இன்னொன்று வந்து மிஸ்ட் நிறையா இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து சிட்டி வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரியாது. ஆனால் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட் டைமில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைட்டிங் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் லைட் எரியும் பயங்கரமாக. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் எல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, செம்மையாக பில்டிங்கில் இந்த மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறது, இல்லை ஏதாவது ஒரு உச்சி இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்டான பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா லைட் லைட் லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இருக்கும். நைட் டைமில் வந்து செம்ம வியூ வந்து கிடைக்கும். அதனால் இந்த லொக்கேஷன் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க, பார்த்து விரும்பி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொன்று, இந்த ஒரு ரூம் மட்டும் இல்லை, இந்த ஓனருடைய ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூமு, பக்கத்தில் இருக்க ரூமு, அப்புறம் அங்கே அங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. எந்த இடத்துலேருந்து எந்த மொட்டை மாடியிலேருந்து பார்த்தீங்கனாலும் அந்த வியூ வந்து கிடைக்கும். நீங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணீங்களான்னு என்னன்னு தெரியல, இந்த வீட்டுடைய ஸ்ட்ரக்சர் பிளஸ் வந்து ஹைட் எல்லாத்தையும் நீங்க பாருங்களேன், கவனிச்சு பாத்தீங்களா, இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் பின்னாடி. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாவது வீடு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். அது எதுக்காக அந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த லொகேஷன்ல இருந்து நம்ம அந்த வியூல வந்து பார்த்தோம்னா இந்த சேலம் சிட்டி வந்து கிளியரா தெரியும். நான் இவ்வளோ நேரம் வந்து மேலே வந்து சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மேலே இருந்து தான் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து கீழே இருந்து பார்க்கலாம் அந்த வியூ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வா ப்ரோ. ஸோ இதுதான் மற்ற ரூம்லாம், எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக வந்து எல்லாமே வந்து இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்த்த ரூமுடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்தான். அண்ணன் வந்துட்டு பார்த்து ரொம்ப கம்மி பண்ணி தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. அதேமாதிரி நீங்கள் யார் வந்தீங்கன்னாலும் அண்ணன்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்து கம்மி பண்ணி கொடுப்பாரு. ஆனால் இந்த ரூமில் வந்து பக்கத்தில் என்னென்ன ஏரியாண்ணா இருக்குது?
ரொம்ப நியர் பை. இதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல வந்து போட்டிங் இருக்கு. ஓகே. அண்ணா பார்க் இருக்கு. அப்புறம் வந்து ஃபிஷ் பார்க். அப்புறம் லேக் வியூ. ஓகே. இது வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். 1/2 கிலோமீட்டர். இது வந்து 2 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து லேடி சீட் ஜென் சீட் ரோஸ் கார்டன் கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. சரிங்களா. சரி, இப்போ வந்து இங்கே ஃபயர் கேம்ப்பு மற்ற விஷயங்கள்லாம் என்னென்னலாம் வந்து பண்ணி கொடுக்குறீங்க? ஃபயர் கேம்ப் பண்ணுறோம், வந்து மியூசிக்கோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மியூசிக்கோடு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. ஃபேமிலி எல்லாம் எப்படி? ஃபேமிலி எல்லாமே சேஃப் தான் ப்ரோ. ஓகே ஓகே. நம்மளது ஒரு இந்த இடத்துல வந்து ஆறு காட்டேஜ் இருக்கு. ஓகே. காட்டேஜ் நம்மளது இதில் வந்து மூணு காட்டேஜ் நம்மளது. ஓகே. மூணு காட்டேஜ் செப்பரேட்டாக ஒரு 8 மெம்பர்ஸ் 10 மெம்பர்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம் அவரோட வில்லாவிலையும். சரி சரி ஓகே ப்ரோ. இப்போ இங்கே சர்வீஸ் பாய்லாம் இருப்பாங்களா? எல்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாமே இருக்காங்க. ப்ரைஸ் வந்து நீங்கள் இப்போ நம்ம சேனல் மூலயமா வர ஆடியன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணி கொடுங்க. நேரில் வாங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ப்ரோ. நேற்று வந்து பேசின உடனே நமக்கு வந்து பார்த்து வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. எங்கள்கிட்ட பட்ஜெட் இவ்வளோ தான் ப்ரோ இருக்கு, நீங்கள் வந்து இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். உடனே வந்து செஞ்சு கொடுத்துட்டாப்புல. நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. என்ன வேணுமோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரூம் விட்டு வெளியே போக தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் இது வேணும் என்னன்னு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வியூவில் வந்து சூப்பராக ஃபயர் கேம்ப்பு எல்லா என்ஜாய்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம்.